வாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எப்படி மனைவி மக்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்களா? தாங்க முடியலையா? ராஜாத்தி கூந்தலுக்கு ரோஜா பூ வாங்கி வந்து ராஜாங்கம் பண்ண வந்த ராஜா. அந்த ராஜாங்க என்பது என்ன லேசா? ம், சரி, பொருதம் பார்த்து முடிச்ச ஒருத்தர் இந்தா அவங்க கூத்து உட்காந்துக்கருப்பார். அவர் காதல் கல்யாணம், பொண்ணு வரமாட்டாளான்னு ஏங்கிக்கிட்டே இருந்தவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. வீட்டுக்கு போகலன்னு கேட்டால் அப்புறம் போவோம், அது எதுக்கு அப்படிங்கிறாங்க. வரமாட்டாளான்னு ஏங்கிட்டு இருந்த காலம் போய் அப்புறம் போவோம் அப்படின்னு ஆகிப்போச்சு. லவ் பண்ண அப்படித்தான் இருக்குது, பொருத்தம் பார்த்து முடிச்சா அப்படித்தான் இருக்குது. ம், அதாவதுயா என்னதான் இருக்கட்டும், அந்த ஈச வீட்லேயே ஈசனே என்னை இன்றி உன்னால் தனியாக வாழ முடியாதுன்னு அங்கேயே எதிர்த்துட்டான். யார்? ஈஸ்வரி ஈசனை எதிர்த்துட்டான். இதுக்கு என்ன தெரியுமா? நாங்கள் வணங்குறோம் வாழை அப்படிங்கிற ஒரு பெண், அந்த பெண் மகளாக வருவா அவளே, மனைவியாக வர்றதும் அவளே, அக்கா தங்கச்சியாக வர்றதும் அவளே, மாமியாக வர்றதும் அவளே, தாயாக வர்றதும் அவளே, தெய்வமாக வர்றதும் அவளே. அதனால் இதெல்லாம் எல்லாம் வாழை அப்படிங்கிற சக்தி, சக்திக்குள்ளேயும் எல்லாம் அடக்கம். அதனால் நான் அல்ல நீ அல்ல, அவங்கள வணங்கி போனால் தான் நீங்கள் பிழைக்கி நாமும் பிழைக்க முடியும். அவங்கள ஏற்று ஃபைட் பண்ண வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பாயசம் காய்ச்சிருவாங்க. அதனால் உனக்கு தெரிஞ்சிக்க, உடனே ஏதாச்சும் இந்த அதான் தெரியுமா, நாங்கள் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், என் மாமியார் வந்து கெடுத்து போட்டேன் அப்படின்னு அந்த ஆள் கத்துறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா, அதுக்காக அப்பா அம்மா விட்டு போகாமல் இருப்பாங்களா? பொத்தம் செய்வாங்க. ம், சரி. ஒன்று செய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கதைக்காக நான் உன்ட்ட அன்னைக்கே நான் சொல்லியிருக்கிறேன், கதை படிச்சிருக்கீங்கள. பொண்டாட்டிகிட்டு பேசும்போது எப்பயுமே பொண்டாட்டின்னு இல்லை, நண்பர்கிட்ட பேசினாலும் வேலைக்காரங்கிட்ட பேசினாலும் ஒரு முதலாளிட்ட பேசினாலும் யாருக்கிட்டும் பேசினாலும் நேருக்கு நேர் முன்னாடி நின்று பேசுனீங்கன்னா, கலை படிக்காதவங்க பரவாயில்ல, கலை படித்தவங்க கூட்ட விடலாமா? ரெண்டு பேரும் சந்திரகளை ஓட்டி பாருங்கள், நேருக்கு சேரில் உட்காந்தாலும் சரி, தலையில் உட்காந்தாலும் சரி, நின்றுக்கிட்டு இருந்தாலும் சரி, படுத்துக்கிட்டு இருந்தா சரி, நேருக்கு நேர் முன்னாடி ஓட்டும்போது ரெண்டு பேரும் சந்திரகளை ஓடிச்சுன்னா அங்கே கருத்துக்கள் ஒருமித்து போகும், ஒரு பிசுறு கூட வராது. இன்னொன்று இருக்குது, வெளியே போயிட்டு நல வாசப்படி நுழையும் போது கிழக்க வாசப்படி இருக்குது பார்த்து இருக்கு அப்படின்னா நீ சந்திரகளை ஓட்டிட்டு பார்த்துட்டுலாம் போகணும். சரி, உள்ளே போனோன்னு வில்லங்க இருக்குது, சூரியகளை ஓட்டி மறந்தவங்க வந்துட்டேன், மறுபடியும் வெளியே வந்துட்டு திருப்பி சந்தர்களை மாற்றிட்டு உள்ளே போவேன், ஏன் செய்ய மாட்டேங்கிற? ம், அட நீ வேற, ஏயா நீ வேற, எல்லா பக்கம் அப்படித்தான் இருக்குது, பரிகாரம் பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு போட்டுக்கிட்டு ஏயா போட்டு மிசப்படுத்துறீங்க. இதை செய்யுங்க, எதை செய்யுங்க, அது நல்லா சொல்லலை, அவங்களுக்கு ஒரு பொழப்பு நடத்தணும்ல, நடத்திட்டோம். ஆனால் சண்டை எங்கே வருது, எப்படி வருது, ஏன் வருது அப்படின்னா, கருத்துக்கள் மாற்றப்படுறனால வருது. அந்த கருத்துக்கள் ஒருமித்து போகணும்னா ரெண்டு பேரும் சந்திரகளும் இருக்கணும். இப்போ பாரு, நீ எங்கேயோ ஒரு பக்கம் உட்காந்துருக்குற, இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது, ஃபோனை அடித்த உடனே பார்க்குற, ஆஹா நம்ம பொண்டாட்டி தான் கூப்பிட்றா, ஏதோ விலங்க கூப்பிட்றா அப்படின்னு போனால் தெரிஞ்சு போகுது. ஒரு சம்சாரம் கூப்பிட்டாலும் சரி, உன் நண்பர் கூப்பிட்டாலும் சரி, உன் வேலையாளர்கள் கூப்பிட்டாலும் சரி,
உனக்கு சந்திரன் ஓடுச்சுன்னா சண்டைக்கு வராங்க, உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வராங்க அப்படின்னு நீ தெரிஞ்சுக்குவில. அப்படின்னா சீனா இடது மூக்கை அடைச்சிட்டு வலது மூக்கில் மூச்சை விட்டுக்கிட்டே இருணும். விட்டுக்கிட்டே எடுத்து மூச்சை விட்டுக்கிட்டே இருக்கியா, மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆன் பண்ணணும், மூச்சை விட்டுக்கிட்டே ஆன் பண்ணணும். அப்போ நிப்பாட்டிடணும். அவங்க அலோ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அலோன்னு சொல்லும் பொழுது அவங்க மூச்சு வெளியே வரும். நீங்கள் மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கீங்க, அவங்களுக்கு இந்த மூக்குளற காற்று அவங்களுக்கு மாறிடும். அப்போ வந்து அவங்க அலோன்னு சொல்லும் பொழுது அவங்க பிராணம் வெளியே வருதுல்ல, அதை பார்த்துட்டு அப்படி முழுங்கிட்டு அலோ யாருங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்புடின்னு கேளுங்க. கேட்டீங்கன்னா வேலை முடிஞ்சே இல்லையா, அதை விட்டு போட்டு நீ எடுத்ததுமே அளவு அப்படின்னு வச்சுக்கோங்க சுத்தம். அப்போ என்ன இப்போ அங்கே அங்கே நீங்கள் அடிமை. அதனால் யார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் எந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வணக்கம் சொன்னாலும் அவங்கள சொல்ல வைங்க, ஐயா வணக்கம், வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபோன் அடித்த பார்த்துட்டு என்ன செய்யணும், முதல்ல வந்து இந்த இடது மூக்கு அடைச்சிட்டு வலது மூக்கில் காற்றை விடுங்க. வலது மூக்கில் காற்றை விட்டுட்டு அந்த ஃபோனை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு அவங்க அலோன்னு சொல்லும் பொழுது நீங்கள் மூச்சை வாங்கி முழுங்கிருங்க. உங்களை ஒரு வார்த்தை பேச முடியாதுக்கு செஞ்சு பாருங்களேன், புரியுதுக்கா? அப்புறம் இப்போ பாருங்கள், பிள்ளைகளாம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு ரொம்ப எல்லா பக்கம் போய் டிக்கெட்டு கிடைக்காமல் ஒவ்வொரு மந்திரிகளையும் ஒரு ஒரு எம்எல்ஏகளையும் ஒரு முக்கியமான ஆளுகளையும் ரெக்கமெண்டு கேட்குறாங்க. என்ன செய்ய சொல்லிங்க, எல்லா இடத்துல எல்லாம் ரெக்கமெண்டு பண்ணாத ஒரு கடவுளுக்கே போனாலும் பூசாரிக்கு ரெக்கமெண்டு பண்ணித்தான் ஆகணும். எல்லாம் ரெக்கமெண்டு தான் கூட ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ரெக்கமெண்டில் இருக்கிறனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க நமக்கு உதவுவாங்களா நமக்கு தரணுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது கூட நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது எந்த திசையிலேருந்து எந்த திசைக்கு போகும்போது அந்த திசை நாடு கரெக்டாக ஓடுதுன்னு பார்த்துட்டு போகணுமா இல்லையா? கலையை கற்றுருக்கீங்கல்ல, மற்ற கலையை கற்றுக்கிட்டாமல் போய் இங்கே அவசரப்பட்டு போய்க்கிறது, அண்ணன் கூப்பிட்டாரு போயிட்டாரு, தம்பி கூப்பிட்டாரு போயிட்டாரு அப்படின்னு போய் நீங்களாக போயிட்டு நீங்களாக முட்டி போய் என்ன செய்ய, அங்கே போயிட்டீங்கள அவர்கிட்ட பேசும் பொழுது நமக்கு இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கூட அப்போ நம்ம என்ன செய்யணும், அவர் நிமிந்து பார்க்கும்போது மூச்சை வைங்களும் முழுங்கு விடுதானே, வேலை முடிஞ்சிச்சு பின்ன ஏன் போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் உன் பாட்டுக்கு போகிற வர்ற செத்த ஒரு நாளைய பத்து நிமிஷம் உட்காருறியா, இங்கிட்டு போகிறா இங்கிட்டு வரேன் இங்கிட்டு வரேன், அதுக்குள்ளே 50 தடவை ஃபோன் வர வந்துடுது. அப்படி என்னையா பேன் ஃபோன் பேசி மிச்சம் பண்ணி என்ன பிஸ்னஸ் பண்ணுற, என்ன பாக்க பணம் சேர்த்து வச்சுருக்குற, வந்தியா உட்காந்து கேளு, நிறைய வேலை இருக்குல்ல, நான் உன்னை பழைய ஆளில் வான்னு உட்கார வச்சு மரியாதை கொடுத்துருந்தேன், என்ன வேலை உட்காந்துட்டு வச்சுட்ருக்கியா, உன்னை மாதிரி நிறைய பார்க்க வந்துருக்கேன் பாமி, அவங்களாம் நிறைய ஃபோன் பண்ண வேண்டியிருப்பார், உன்னை ஃபோன் நம்பர் தான் பேச வேண்டியிருக்கு, நேரமாக உட்காந்துட்டு இருக்கேன். ஆ வாசி ஓகுமா, நீ ஆரம்பிச்சிட்டியா, அதை ஏன் நீ கல்யாணம் மேட்சில் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷம் குரு போங்க, சந்தோஷம் இல்லையா, சரி ஒன்று செய்ய, இனிமேல் கல்யாணம் பண்ணாத, நானும் பண்ண மாட்டேப்பா, நான் பண்ணவே மாட்டேன், என்னோட கல்யாணம் பண்ண மாட்டேன், நீ பண்ணாத அவ்வளோதான், ஏதோ நடந்து போச்சு இன்னும் பார்த்துக்க, வாசியோ செய்ய விட மாட்டாங்கப்பா, எனக்கு என்ன குடும்பம் தொழில் இதெல்லாம் வரத்தான் செய்யும். சரி போன அன்னைக்கு வந்து ஒரு சொல்லி கொடுத்தனே, அதாவது சந்திர கலையில் வந்து ரேசக ரெண்டு பூரக ரெண்டு உள் கும்பக ரெண்டு வெள்ளி கும்பக ரெண்டுன்னு செஞ்ச, அதை எத்தனாலும் செஞ்ச, அப்புறம் மூணு, அப்புறம்
நாலு வரை செஞ்சிருக்கிறேன். இப்போ அடுத்த உனக்கு என்ன வேணும்? இதை இப்போ நீ தெரிஞ்சிருக்கிற ரேச ரெண்டு, பூரக ரெண்டு, கும்பக ரெண்டு, இதில் இடங்களில் மட்டும் செஞ்சியா இல்லை பிகலே செஞ்சியா இல்லை சுழிமுனை செஞ்சியா இல்லை சூனிய முனை செஞ்சியா? இடங்களில் மட்டும். இடங்களை இப்போ தானே முடிச்சிருக்கிற, அடுத்து சூரிய கடையில் இருக்குது அதுலேயும் செய்ய, அடுத்து சுழிமுனையில் இருக்குது அதுலேயும் செய்ய, அடுத்து சூனிய முனை இருக்குது அதையும் செய்யணும். இந்த நாலு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே உன் தேகத்தில் வந்து ஒரு வித்தியாசம் தெரியும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் கேளு, உன்னைய பார்க்கறது 4 மாதம் 5 மாதம் இருப்பாங்க ஒத்தியா, இப்போ நீ போய் உன் உருவத்தை காட்டு, உன் பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும், உன்னுடைய வாக்கியத்தில் ஒரு புரோஜனமான வாக்கியங்கள் இருக்கும், உன் தேகத்தில் ஒரு விதமான ஆற்றல் ஏற்பட்டிருக்கான், அவன் புரிஞ்சிருப்பான். நீ டெய்லி பார்க்கணும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இந்த ரேசகம், பூரகம், கும்பகம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு செஞ்சீங்கள, அதில் செஞ்சு 2 முடிச்சு 3 முடிச்சு 4 முடிச்சு 5 வந்திருக்கிற இந்த சூரியகளை செய், அடுத்து வரும். இது அது மட்டுமல்ல, இன்னும் அடுத்து இருக்குது. இந்த 4 செஞ்சு முடித்த உடனே ரேசக 2, வெளி கும்பக 2, பூரக 2, உள் கும்பகம் 4, இது ஒரு செட்டு. இது செய்யணும். வாசியோகம்னா அட்டம சித்தி இல்லாது அகில சாஸ் அகில அண்ட சாஸ்திரத்தையே கையில் அடக்கிறோம் இல்லையா? அப்போ இது விளையாட்டு காரியமா? கஞ்சா குடிப்பேன், சாராயம் குடிப்பேன், பொண்டாட்டி அடிப்பேன், முழு கட்டுவேன், எல்லாம் செய்வேன், கறி மாமி செஞ்சுமா போய் சொல்லுவேன், வாயை திறந்தால் பூரா பொன்மொழியாக பேசுவேன், உனக்கு கட்டம சுத்தி கிடச்சிடணும். சொல்ல முடியாதாப்பா, வால்மீகி இருக்கிறான், பெரிய கொள்ளத்தானாத்த வந்துருக்கிறாங்க, அவனுக்கு அந்த ராமாயணம் எழுதுறதுக்கு அவனுக்கு ஒரு ஆண்ட சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம் இல்லையா? சொல்ல முடியாது, யாருக்கு ஏதோ ஒன்று நடக்கலாம், அதனால் அவனுக்கு கிடைக்கும். சரி, வேலை இருக்குது, போயிட்டு சனிக்கிழம வா, சனிக்கிழம ஒரு 8 மணிக்கு ஒரு பேசுவோம், போயிட்டோம் வாசி வாசி.